வணக்கம். என் தாஜி தேவர்களுக்கும் கிருஷ்ணபுத்தையாவர்களுக்கும் நண்பர் பாஸ்கரன் அவர்களுக்கும் எல்லாவற்றையும் ஜோதிமதி அவர்களுக்கும் வாட்ஸ்அப் நேயர்களுக்கும் மோனர்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவர்களுக்கும் பணிவான வணக்கம். பாரம்பரிய வாக்கியம் மை ஃபாதர், எங்க அப்பா கிட்ட 10 வருஷம் படித்தேன். திருக்கவிதா சாரா எம்பி ராமண்டா உங்கள் விதி பத்திரிக்கிற இடத்துல ஒரு அவர்கிட்ட 5 வருஷம் சாரத்தோடு படிச்சிருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி பத்திரிகை 84 81 85 வரைக்குமே கேட்டு கிருஷ்ணமூர்த்தி பத்திரிகை படிச்சிருக்கேன். 80 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்க கேட்டு தொடர்பு இருக்கு. ஸ்ரீ சூரியமூர்த்தி அஷ்டாலஜர் சப்ராஜம் சப்ராஜம் பெற்ற ஜெய் பாஸ்கரா அவர்கிட்ட வந்து 35 வருஷம் அவர் கூட இருந்திருக்கேன். அவர்கிட்ட படிச்சிருக்கேன். அவர் நண்பர். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு பிடிக்கிறது. போன் 85 70 56 42 புதுவை சென்னை 17/7/2020 ஏ பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா 35 இயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 15/7/2020 கேட்டிருக்காங்க. நைட் 8:10 கேட்டிருக்காங்க. புது வயதில் கேட்டிருக்காங்க. என் 113 கொடுத்துருக்காங்க. ஆய்வு லக்னாட்டிக்கு மகர லக்னத்தில் சனி சனி வெள்ளி செவ்வாய்க்கன் செவ்வாய் சப்பு ஆய்வு சந்திரன் மேசத்தில் சூரியன் சந்திர சப்பு சூரியன் செப்பு மேசம் சூரிய இருப்பு 5/2/11 கேள்வி. கோவில் முழு பொறுப்பாளர் பதவி பள்ளியிலிருந்து கேட்டிருக்காங்க. கோவில் முழு பொறுப்பாளர் பதவி பள்ளியிலிருந்து கேட்டிருக்காங்க. ஆண் உமாபாவம் முதல்ல வந்துச்சு. கோயில்
அடுத்தவங்க கேள்வி ஓகே, நேரம் நன்றி நாளர் பத்தி சம்பாதிக்க கேள்வி ஓகேன்னு வந்து அடுத்தவங்க உமாமுகம் தெளிவாக இருக்கு. அடுத்து வந்து பத்தாம் பாவ சம்பிராடு சனி, சனி சூழல் தான் சனி தப்பு. சூழல் எந்த வரி சம்பிராடுனா இங்க பத்திலே அமர்வு, சனியிலே இருக்க ரெண்டு நாள் பத்து குறிப்பே மிக சிறப்பாக இருக்கிறது. ரெண்டு நாலு ஆறு பத்து பன்னெண்டாம் பாவ குறிப்பை மிக சிறப்பாக இருக்கிறது. அது ஒரு பிரச்சனை இல்லை, ஆறு அதுலே வந்துருச்சு, ரெண்டு அதுலே வந்துருச்சு, எல்லாமே அது குறிப்பையும் சிறப்பா இருக்கு. லட்சணமும் கேள்வியை காட்டிடுச்சு, கேள்விக்குரிய பதிலையும் காட்டிடுச்சு. அப்ப நாம இனிமேல் என்ன பண்ணணும்னா, ஒன்னொன்பது சப்ராட்சி சபாய் நிர்ஸ்தா சனி ரெண்டு நாள் பத்து பன்னெண்டு சத்து குரு நாலு ஓகே. நரம்பு திசை சூரியன் எந்த வரைக்கும் சப்ராட் இல்ல, பத்தி அமர்வு சப்பு குழு எந்த வரைக்கும் சப்ராட் இல்ல, நாளில் அமர்வு. அப்ப பத்து நாள்னா தசாநாதன் வச்சிருக்கா, இது தொழில் பாவத்துக்கோ பெரிய ஒன்பாம் பாவத்துக்கோ பெரிய பாதிப்பு இல்ல. அதனால தசாநாதன் கோயில் வரை குறிப்பதற்கு எரியாதான். அந்த நடப்பு குறித்து செவ்வாய் ஒன்னொன்று அப்படியே இங்க காட்டில குடியாட்டி அப்படியே புத்தியா வந்துருச்சு. இந்த புத்தியே அவங்க என்ன வேலை கஷ்டம் நடப்பு அந்த செவ்வாய் அப்படியே கஷ்டம். அப்ப அவருக்கு வந்து எல்லாம் நிதி பொசிஷன் இருக்கு. பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது முதல் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்குள் தொழில் கிடைக்கும். இது சூரிய திசை செவ்வாய் புத்தி ஃபுல்லா நடக்கும். அடுத்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது முதல் பத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள் சூரிய திசை செவ்வாய் புத்தி ராகு அந்தரத்தில் இந்தியர்களில் நடக்கும் தேர்ச்சி பெற்றுக் கொள்வார். அந்த சூரிய திசை செவ்வாய் புத்தி சனியாந்திரம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்குள் அபார்ட்மெண்ட் ஆறு மேலே அபார்ட்மெண்ட் வேலை கிடைக்கும் உடனே. ஆறு கிடையாது இந்த தேதியில் வேலை அப்புறம் குறிப்பா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு அன்னைக்கு சனியோடைய நட்சத்திரம் பதினோரு மணிக்கு அவருக்கு வேலை சேருமா. எந்த தேதியில எந்த தேதி கூட வேலை கிடைக்கிற ஒரு புத்தியை எடுத்து புத்தியில இருந்து ஒரு அண்ணரத்தை எடுத்து வந்து இந்திரத்தை கொடுத்து அண்ணர்களை கொடுத்தவன ஒரு அண்ணரத்தை எடுத்து வேலையை கொடுத்து வேலையை கொடுத்தவனே ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு அவருக்கு வேலை கொடுத்து ஆறாயிரம்ன்றத தெளிவாக பார்த்துட்டோம். துள்ளியோ அவருடைய சப்பு சப்பா உள்ள போய் பார்த்துட்டு கோயில் வேலை அவருக்கு பொறுப்பு பாருங்க. ரெண்டு பணம் நகை ரத்தின கற்கள் உலோகம் மாற்றம் தக்க செல்லுமுறைகள் சாவி தொடர்பு இருக்கும். ரெண்டு பணம் ரெண்டு நகை சாமி ஒரு நகை ரெண்டு பணம் வந்து சாமி உண்மையில் உள்ள ஒரு பணம் ரத்தின கற்க சாமி போட்டிருக்கிற மூக்கில் ஒரு ரத்தின கற்கள் உலோகங்கள் சாமிக்கு தேவையான பித்தாலை செம்பு உலோகங்கள் மாற்றத்துக்கு செல்லுமொழிகள் அப்படின்னா காத்து அந்த மாதிரி உள்ளது பூரா ரெண்டாம் மாதத்துல இண்டிகேட் பண்ணி இருக்கும். ரெண்டாவது பாடகர் அப்படின்னு இருக்கும். கோயில வந்து சாமி பாட்டு பாடுவாங்க, அந்த பாட்டு பாடுறதுக்கு ஆளை நியமிக்கிறதுக்கு ரெண்டாம் மாதத்துல இவர்தான் பொறுப்பு. அடுத்து நாலாம் பாவம் கோவிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பாரு, அதை பாதுகாப்பாரு. இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் கோயிலுக்கு சொந்தமான நிலம் கோயிலுக்கு சொந்தமான வாகனம் கோயிலுக்கு சொந்தமான கட்டிடம் கோயிலுக்கு சொந்தமான பொருட்கள் அனைத்து இவர் கண்டோடு இருக்கும். ஆறு உணவு உடை வழக்கு வேலைக்காரர்கள் சிறுபிராணிகள் மருந்து வாடகை
சாமிக்குதான் பொறுப்பு. சாமிக்கு போற உடைகள், சாமிக்கு போறவுடைய துணிகள், அது நம்ம பொறுப்பு இருக்கும். வழக்கு அப்படின்னா அந்த கோயிலுக்கு மேல வழக்கு இருந்துச்சுன்னா அதை கணவன் பார்ப்பாரு. வேலைக்காரருக்கு வேலைக்காரர் அந்த கோயில வேலை வைக்கிறவங்க ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பாரு. சிறு பிராணிகள் அங்க ஆடு மாடு கோழிகள் தாழ தர்மங்கள் நிறைய பண்ணிருப்பாங்க, அந்த சிறு பிராணிகள் கண்ட்ரோல் இருக்கும். ஆமா, வாடகை வரவு செலவுகள் இந்த கட்டிடங்களுக்கு வந்து ஆறாம் பாவம் வாடகை வரவு செலவுகள் இருக்கும். மருந்துகள், மருந்துகள் அப்படின்னு சொன்னா மூலிகை மருந்துகள், ரசாயன கலைகளுடைய மருந்துகள், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வேர்கள், இந்த மாதிரி கூட ஒரு பொறுப்பு இருக்கும். அது பத்து ராஜ மரியாதை. ராஜ மரியாதைனா அந்த கோயிலுக்கு யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறோம். அவருதான் கட்டளை இடுவோம். அவர்தான் அரசாங்கத்துக்கு அவருக்கு நேரில் தொடர்பு இருக்கும். மந்திர கவசம் அப்படின்னா அவர் மந்திர தொடர்பு முக்கியமான கவசங்கள் இருக்கும். ஆமா, உயர்ந்த பெருமைகள், உயர்ந்த உயர்ந்த பொறுப்புகள், அவருக்கு உயர்ந்த உயர்ந்த பொறுப்புகள் இருக்கும். பன்னெண்டு வரவு செலவு கணக்கு, முதலீடு போற அந்த பணத்தை கொண்டு எங்க ஒன்று சேர்க்கிறது, மறைக்கப்பட்ட சொத்து பணம், அது கோயில் உள்ள பணத்தை நிறைய தனித்தனியா வந்து ஒரு சுரங்க பாதை போட்டு கொடுப்பாங்க. இந்த பத்மநாபசுவர கோயில லட்சக்கணக்கில் சுரங்கத்தில் இருந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடிய இடங்களா இருக்கும். அனைத்துக்கும் இந்த பொறுப்பில் இந்த ஜாதகம் இந்த தேதியில வேலைக்கு கிடைக்கும், இந்த இன்டர்வியூ நடக்கும், இதுல வந்து வேலைக்கு அபாயம் இருக்கும், இந்த தேதியில வேலைக்கு சென்று வரது, இந்த ஜோதிடத்தின் மூலிமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். இதுதான் சப்ளாருக்கு சப்ளாரு உராட்சி சாதகம். ஆட்சியிலையும் காட்டலாம், உராஜிலையும் காட்டலாம், பிறந்த சாத்திலையும் காட்டலாம், எதிர வேணாலும் காட்டலாம். ஒரு கேள்வி நம்பரு உராஜிக்கு போலாம், பல கேள்வி நம்பரு சாதகத்துல போலாம். கேள்வியே குழப்பமா இருந்தாலும் ஆட்சியில போலாம். இது எதிர போகணுன்றது இல்லை. ரெண்டு ரெண்டாவது ஆட்சியுடைய லட்சண சப்ளாரும் உராஜியுடைய லட்சண சப்ளாரும் ஆர்பியுடைய லட்சண சம்பளம் ஒன்றாக வந்தால் இது குடும்ப செய்தி என்று சொல்லப்படும். ஆனால் சம்பவம் ரெண்டுமே ஒன்றாக காட்டிவிட்டது கண்டிப்பாக இந்த சம்பவம் நடக்கும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஆனால் ஆட்சியில உறவு வேலை செய்யணும், ஆட்சியில் தான் விஷயமே இருக்கு. ஆட்சியை கொண்டு பயன்படுத்தினா உறவு நல்லபடியாக வேலை செய்ய சொல்றான் அப்படின்னு வணக்கம் சப்ரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தொடரும்.